வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு 48 நாட்களுக்கு முன்னால் சென்னை பெருநகரத்தின் ராயபுரத்திலும் திருவற்றியூரிலிருந்தும் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை காணவில்லை. இன்றைக்கு அது பற்றி அவர்களுடைய படகுக்கு என்ன ஆனது, அதே போல அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை அறிந்து தர வேண்டும். அதற்கு குறிப்பாக பங்களாதேஷிலும் மியான்மரிலும் உள்ள தூதரக உறவுகளை பயன்படுத்தி அந்த படகுகள் எங்கேனும் சேதமடைந்து இருக்கின்றனவா, அந்த 10 மீனவர்களுக்கும் என்ன ஆனது, அந்த 10 மீனவர்களில் ஒரு இளம் மீனவருடைய மனைவி 25 கர்ப்பமாக இருக்கிறார், அவருக்கு என்ன பதில் இருக்கிறது என்பது தெரிவிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். சென்னையில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தரக்கூடிய புள்ளிவிவரப்படி பார்த்தால், ஒரு வருடத்தில் ஏறக்குறைய 24,000 சிறு மீனவர்கள் கடலில் உயிரிழந்து போகிறார்கள். அதில் குறிப்பாக தெற்காசியாவில், அதுவும் வங்காள விரிகுடாவில், பே ஆஃப் பெங்காலில் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை அவர்கள் கடல் விபத்துகள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதில் பல காரணங்களில் அவர்கள் சொல்லும்போது, சில நேரங்களில் பெரிய கப்பல்கள் மோதி இவர்கள் உயிரிழந்து கடலோடு கடலாக காணாமல் போய்விடுகிறார்கள். அதற்கு பெரிய கப்பல்கள் பொறுப்பெடுப்பதில்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம், அது அந்த இடிக்கிற கப்பல்கள் அது பற்றிய செய்திகளை வெளிக்கொண்டு வந்தால் அது உடனடியாக, அது துறைமுக பகுதியில் நடந்தால் உடனே அந்த செய்தி வெளியே வந்துவிடும். ஆழ்கடல் பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும், அதை சரியாக நாம் கண்டுபிடிக்கும் வரைக்கும் நமக்கு தெரியாது. இது போன்ற பல சம்பவங்களை, சில படகுகளின் வடிவமைப்புகளை பற்றி சொல்லுகிறார்கள். 12 மீட்டரிலிருந்து 24 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சில கட்டுமான ஒரு தரப்படுத்துதலை வைத்திருக்கிறது, அதை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற பல செய்திகளை அவர்கள் சொல்கிறார். சரி, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த மீனவர்களை கண்டுபிடிப்பது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பதை பற்றி பார்க்கும்போது, ஒரு காலத்தில் 80களில் அமெரிக்கன் கோஸ்ட் கார்டு இது போன்ற மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் ஹெலிகாப்டரில் போகும்போது கூடவே கூண்டுக்குள் புறாவையும் வைத்து போவார்கள். ஏன்னா ஒரு புள்ளியாகத்தான் தெரியுமா, ஒரு சின்ன பார்ட்டிகிள்ஸ் என்று தான் சொல்லுகிறார்கள். கடலில் ஒரு மனிதரோ ஒரு படகோ ஒரு வேறு எந்த கலங்களோ கட்டுமரமோ ஏதாவது காணாமல் போனால் அது புள்ளியாகத்தான் தெரியும். எனவே 300 அடி உயரத்தில் இருந்தான், அதாவது ஹெலிகாப்டரை தாழ்வாக பறக்க வைத்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இதுபோன்று காணாமல் போன படகுகள், காணாமல் போனவர்களுடைய உடல்களை மீன்பிடி படகுகள் தான் கண்டுபிடித்திருக்கின்றன. வெகு சில நேரங்களில் இந்திய கப்பற்படையின், குறிப்பாக ஒரு மங்களூர் பக்கத்தில் காணாமல் போன ஒரு படகு சேதமடைந்த நிலையில் 4.5 மாதங்களுக்கு பிறகு தற்செயலாக இந்திய கப்பற்படையால் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்று பார்க்கும்போது, இதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் உடனடியாக பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு, அவர்கள் ஆகஸ்ட் 7 திரும்பி வர வேண்டும் என்றால், ஆகஸ்ட் 7 முன்னால் கடைசியாக அவர்களை பற்றிய செய்தி வந்தது கிருஷ்ணாப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் அவர்கள் காணப்பட்டதாக செய்தி இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன, அப்போது
அதற்கு பிறகு எப்போது தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ அப்போதிலிருந்தே இந்த சர்ச், இந்த தேடுதல் என்பது ஆரம்பிக்க வேண்டும். இப்போது தேடுதல் என்பது உடல்களுக்கான தேடுதல், அல்லது இப்போது தேடுதல் என்பது சேதமடைந்த பழுதுபட்ட படகுக்கான தேடுதலாகத்தான் இருக்கும். இதில் நமது இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு நாட்டில் ஒருவர் காணாமல் போனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரை காணாமல் போனவராக அறிவிக்க முடியும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது, மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு. இது கடலுக்கு இது பொருந்தாது என்பதை அரசுகள் உணர்ந்து உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு அவர்களுடைய மறுவாழ்வுக்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அறிவியல் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. 2017 நவம்பரில் ஒக்கி பெரும்புயல் அடித்தபோது 200 விதவைகள் உண்டானார்கள். அதற்கு அவர்கள் இறந்தவர்களாக கருதப்பட்டு நிவாரணம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை முதலில் கேரள மாநிலம் செய்தது. கேரள மாநிலம் செய்த அந்த முன்மாதிரியை கொண்டு தமிழ்நாடு மாநிலமும் அதே நடைமுறையை கடைபிடித்தது. அதே போன்ற ஒரு விஷயத்தை இது போன்ற சம்பவங்களிலும் அரசு கடைபிடிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜூலை 30 வியாழக்கிழமை அன்று கலிபோர்னியா கடற்கரையில் அமெரிக்க கப்பற்படையுடைய ஒரு புதிதாக அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நீரிலும் நிலத்திலும் தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு பீரங்கி கலனுடைய பரிசோதனை நடக்கிறது. அந்த பரிசோதனையில் அந்த பீரங்கி கப்பல் உள்ளே செல்லுகிறது, உள்ளே சென்று மூழ்கிவிட்டது. அதில் 7 கப்பற்படை வீரர்களும் ஒரு மாலுமியும் அதில் மூழ்கி போகிறார்கள். சிலர் காப்பாற்றப்படுகிறார்கள், மூழ்கி போனவர்கள் இவ்வளவு பேர், 7 கப்பற்படை வீரர்கள் ஒரு மாலுமி. ஜூலை 30 இந்த சம்பவம் நடக்கிறது, வியாழக்கிழமை. உடனடியாக அவர்கள் நீர்மூழ்கி கப்பல் உட்பட எல்லா ஹெலிகாப்டர் உட்பட எல்லாவற்றையும் ஒரு தொடர்ச்சியாக 40 மணி நேரம் தேடுகிறார்கள். 40 மணி நேரம் தேடிவிட்டு நாங்கள் தேடுதலை தோடு முடித்துக் கொள்கிறோம். எவ்வளவு தேடுகிறார்கள் என்றால் 1000 நாட்டிக்கல் மைல் சுற்றளவு தேடுகிறார்கள். இந்த சுற்றளவு தேடிய பிறகு நாங்கள் இதை இனிமேல் அவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. அதை எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்றால், நமது உடலுடைய வெப்பநிலை என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று சொல்கிறார்கள். நீருக்குள் நீங்கள் போகும்போது நீருடைய ஏறக்குறைய கடல் நீருடைய வெப்பநிலை என்பது ஏறக்குறைய 62 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது. அதாவது உங்கள் உடல் வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வேகத்தை விட அது வெப்பத்தை இழக்கக்கூடிய தன்மை அதிகமாகிறது கடல் நீருக்குள் இருக்கும்போது, மூழ்கி போகும்போது. அப்போது என்ன ஆகிறது என்றால், ஹைப்போதெர்மியா என்கிற ஒரு கண்டிஷன் உருவாகிறது உடலில். ஹைப்போதெர்மியா என்றால் நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய உடலில் உள்ள சக்தி அத்தனையும் வெப்பம் குறைந்துவிடும். அதாவது உங்களுக்கு எந்த வெப்பம் இருந்தால் உயிர் வாழ முடியுமோ அந்த வெப்பம் உடலில் இருந்து போய்விடும். போய்விடும் போது உயிரிழப்பு நிகழ்கிறது. அது 2 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ்வது என்பது அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு. அப்படி ஒரு அசாத்தியமான சக்தி கொண்ட ஒரு சிலர் ஒருவேளை இன்னும் சில நாட்கள் தாக்கு பிடிக்கலாம், 1-2 நாட்கள் தாக்கு பிடிக்கும், ஆனால் 2 நாட்களுக்கு மேல். இதுதான் கணக்கு. வியாழக்கிழமை 7 கப்பற்படை வீரர்களும் ஒரு மாலுமியும் மூழ்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இறந்ததாக கருதப்பட்டு அறிவிப்பு செய்யப்படுகிறது. எவ்வளவு நேரம், 40 மணி நேர தேடுதலுக்கு பிறகு என்ன சொல்கிறார்கள், இறந்ததாக அறிவித்து அந்த குடும்பங்களுக்கு மறுவாழ்வு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தரமான வழிகாட்டுதல் அல்லது நெறிமுறை. இந்த நெறிமுறையை ஏனென்றால் வழக்குரைஞர் லிங்கன் சொல்லும்போது, இந்த புள்ளி விவரங்களை சொல்லும்போது, அவர் இந்த நெய்தல் மக்களோடு நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருப்பார். அவர் சொல்லும்போது
மூன்று நாளுக்கு ஒரு கடல் மரணம் நிகழ்கிறது, சம்பவிக்கிறது என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும், கடல்புறத்தில் நீதல் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விதிகளை மாற்றி குடும்பங்களுக்கு உடனடி மறுவாழ்வு கொடுப்பது என்பதுதான் இதில் மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஆனால் சட்டத்தில் இடமில்லை, இதில் இடமில்லை, அதில் இடமில்லை என்று ஒட்டுமொத்தமாக அதை பற்றிய ஒரு சரியான தெளிவில்லாமல் நடைமுறைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. சரி, இந்த கடலில் தேடுவதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களும் சரிவர செய்யக்கூடிய ஒரு வில், ஒரு விருப்பு உறுதி இருக்கிறதா? கப்பற்படைக்காக இருக்கட்டும் என்றால் பல நேரங்களில் அதை நாம் பார்க்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஒக்கி புயலில் தேடப்பட்ட அத்தனை மக்கள், அவருடைய கூடவே போன மீனவ இளைஞர்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தால் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் போக மாட்டேன் என்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது பயிற்சி இல்லை, கடல் பற்றிய பெரிய அறிவு இல்லை. மீனவ மக்களுடைய கடல் அறிவை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதோ மதிப்பதோ இல்லை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. சரி, உலகெங்கிலும் அறிவியல் பூர்வமாக எப்படி அந்த தேடுதல் என்பது செய்யப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு சாஃப்ட்வேர் வைத்து, அதாவது ஒரு கடலில் ஒரு மனிதரோ ஒரு படகோ ஒரு சேதாரமாகி அது சில மணி நேரத்தில் பல மைல் தூரம் போய்விடும். அதற்கு ரெண்டு காரணங்கள், கடலில் உள்ள காற்று என்பது ஒரு காரணம், அதே போல கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம், இந்த ரெண்டு காரணங்களாலும் அது வெகு தொலைவுக்கு அடித்து செல்லப்படும், இழுத்து செல்லப்படும். இதை கணக்கிட்டு, இதை முதலில் 1960களில் அதாவது தமிழ் மரபுகளில் 1700-1600களிலேயே அந்த நாவாய் சாத்திரம் போன்ற விஷயங்கள் இருக்குன்னு, அதில் இந்த ஓரளவுக்கு இது பற்றிய கணக்குகள், எந்த நேரத்தில் கடலுக்குள் போகலாம் போகக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய சமீப காலத்தில் பார்த்தால் 1960களில் ஒரு ஆவணம், ஒரு சின்ன ஆவணம், ஒரு 3 பக்க ஆவணம் ஒன்று சாப்லைன் என்பவரால் எழுதப்படுகிறது. அதில் ஒரு கடலில் ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு கட்டுமரம் அல்லது ஒரு மிதவை போடப்பட்டால் எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று ஒரு கணக்கீடை 1960களில் வெளியிடப்பட்டு, அதை ஆர்தர் ஆலன் என்கிற ஒரு ஓஷனோகிராஃபர் அவர் என்ன செய்கிறார், 1999 அதை மேம்படுத்தி வெளியிடுகிறார். அப்போது என்ன சொல்லுங்க, ஒரு 60 வகையிலான பொருட்கள் கடல் காற்று மற்றும் நீரோட்டத்தை ஒட்டி எவ்வளவு தூரம் இவ்வளவு மணி நேரங்களில் போகும் என்பது, இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து 2005 ஒரு சாஃப்ட்வேரை செய்கிறார்கள். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்கிறது என்றால் ஒரு ரெண்டு வகையான, ஒரு படகு காணாமல் போனால், அதில் 4-5 காணாமல் போனால் ரெண்டு வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு வகையான வாய்ப்புகளுக்கும் அவர்கள் எங்கே போயிருப்பார்கள், ஒரு 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒரு வகையில், இன்னொரு வகையில் 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம். இதை ஒட்டி அடுத்த 36 40 மணி நேரத்திலோ இவ்வளவு தொலைவுக்கு நாம் தேடிவிட வேண்டும், தேடி அதை அந்த படகையோ மனிதர்களையோ கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதான ஒரு வழிமுறை. இது 2014 மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் கடலுக்குள் விழுந்து காணாமல் போன பிறகு அது மிகப்பெரிய ஒரு உலகளவில் தேடுதல் வேட்டை நடந்தது. அப்போதுமே ஒரு பெரிய 227 பயணிகள், ஏறக்குறைய 13 சிப்பந்திகளோடு காணாமல் போன விமானம் அதை கண்டுபிடிக்கவே முடியும். ஏன்னா கடல் அவ்வளவு விஸ்தாரமான ஒரு விஷயம். இதில் தேடி முடியவில்லை என்றால் உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது என்பதுதான் இதில் யதார்த்தமான நடைமுறை ரீதியான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது 2005 பிறகு உள்ள அந்த சாஃப்ட்வேரை கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்தி விட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இனிமேல் அவர்கள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை, எனவே பிரிசியூம்டு டெட், அவர்கள் இறந்ததாக கருதி
அவர்கள் குடும்பங்களுக்கான மறுவாழ்வை செய்துவிட வேண்டும் என்பதுதான் நடைமுறை உலகளவில். இந்த நடைமுறையை இந்திய சூழலில் அமல்படுத்துவது என்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அதை செய்வதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் முன்வர வேண்டும். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று நம்புவோம். தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள், உண்மையுடன் பிணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.